ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு மை சேனல். இந்த ஐடியா மட்டும் தெரிஞ்சால் போதும், கனமான ரொம்ப பெரிய போர்வையை கூட கஷ்டமே இல்லாமல் ஈஸியாக துவைக்கலாம், அதுவும் கையாலேயே. அது எப்படின்னு சொல்லிட்டு இந்த வீடியோ முழுசாக பார்த்து தெரிஞ்சுக்கலாம். நம்முடைய வீட்டில் இருக்கும் சில கனமான போர்வைகளை நம்மால் வாஷிங் மிஷினில் போட்டு துவைக்க முடியாது. காரணம், அந்த போர்வை சீக்கிரமே நூல் நூலாக பிரிந்து வருவதற்கு வாய்ப்புள்ளது. அதனால் மிகவும் கனமான மிருதுவான போர்வைகளை துவைப்பதற்கு நாம் ரொம்பவும் கஷ்டப்படுவோம். இதே போல கனமான மிதியடிகளை அழுக்கு போக துவைப்பது என்றாலும் வீட்டில் இருக்கும் பெண்களுக்கு கொஞ்சம் கஷ்டமான வேலைதான். இப்படி கனமான துணிகளை சுலபமாக கையில் துவைக்க ஒரு சூப்பர் ஐடியா உங்களுக்காக. நிறைய பேருக்கு இந்த ஐடியா தெரிந்திருக்கலாம், தெரிஞ்சவங்க யாரும் திட்டாதீங்க, சிலருக்கு தெரியாமலும் இருந்திருக்கலாம். தெரியாதவர்கள் ஒரு முறை இந்த முறையை பின்பற்றி கனமான துணிகளை, கனமான போர்வைகளை துவைத்து பாருங்கள். எப்போதும் போல தண்ணீரில் துணி துவைக்கும் பவுடர் அல்லது லிக்விடை சேர்த்து நன்றாக கரைத்துவிட்டு அந்த தண்ணீரில் கனமான துணியை ஊற வைத்து கொள்ள வேண்டும். அரை மணி நேரம் அல்லது ஒரு மணி நேரம் வரை துணி சோப்பு தண்ணீரில் ஊறலாம். பக்கெட்டில் சோப்பு தண்ணீரில் போர்வை ஊறியதும் அதனுள்ளே உங்கள் வீட்டில் இருக்கும் சிறு பிள்ளைகளை ஏறி நன்றாக மிதிக்க சொல்லுங்கள். அதாவது மார்ச் பாக்ஸ் செய்வார்கள் அல்லவா, குழந்தைகள் வலது காலையும் இடது காலையும் ஒரு கால் மாற்றி மற்றொரு காலை தூக்கி அப்படியே நன்றாக போர்வையை ஒரு நிமிடம் போல மிதிக்கட்டும். அதன் பின்பு சோப்பு தண்ணீரில் இருந்து அந்த போர்வையை எடுத்து விடுங்கள். அந்த சோப்பு தண்ணீரில் போர்வையில் இருக்கும் அழுக்கு அத்தனையும் வந்திருக்கும். மீண்டும் நல்ல தண்ணீரில் அந்த போர்வையை போட்டு மீண்டும் உங்களுடைய குழந்தையை விட்டு நன்றாக மிதிக்க சொல்லுங்கள். இரண்டு முறை இப்படி உங்கள் வீட்டு பிள்ளைகளை அந்த கனமான துணியின் மீது இரண்டு நிமிடம் மிதிக்க வைத்தாலே போதும், போர்வையில் இருக்கும் அத்தனை அழுக்களும் சுத்தமாக நீங்கிவிடும். ஏங்க, குழந்தைகள் தான் இப்படி பண்ணணுமா, பெரியவர்கள் பண்ணக்கூடாதா என்று நிச்சயம் உங்களுக்கு சந்தேகம் வரும். பெரியவர்களும் பண்ணலாம், ஆனால் பிளாஸ்டிக் பக்கெட் பயன்படுத்தக்கூடாது. ஸ்டீல் பக்கெட், அலுமினிய கூடை இருந்தால் அதன் உள்ளே துணிகளை ஊற வைத்துவிட்டு பெரியவர்கள் காலை சுத்தமாக கழுவிவிட்டு பெரியவர்களும் மிதித்து இந்த முறையில் உங்களுடைய கனமான போர்வையில் அழுக்கை நீக்கிக் கொள்ளலாம். வேலை சுலபமாக முடிந்துவிடும். இறுதியாக ஒரு முறை நல்ல தண்ணீரை ஊற்றி போர்வையை நன்றாக அலசி அதன் பின்பு நல்ல வெயிலில் காய போட்டு விடுங்கள். சூப்பராக போர்வை ரெடி ஆகிடும். ஃப்ரெண்ட்ஸ், இந்த தகவல் உங்களுக்கு பயனுள்ள தகவலாக இருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் சேனலையும் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.